ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹிட்லர் படம் வந்து உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கின்றது உங்கள் ரெஸ்பான்ஸ் தெரியுது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க வழக்கம் போல். இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து 3 மாதத்தில் ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது. அப்படி ஒரு பிரச்சனையோடு இந்த படத்தை நான் நடிச்சுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக, அந்தளவுக்கு இந்த படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேரோட விஷஸ் தெரியுது. இது தனாவுக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஐ திங்க் வானம் கொட்டணும் அப்படின்ற படம் வந்து 3 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பெரிய லைஃப். அண்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா. அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் இன்னொரு கேரியர்லேயே, அது பேர் கூடியில் ஒருவன். கூடியில் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாகவும், இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்க விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும்னு நம்புகிறேன். என்னோடய கேரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் பேசுகிறேன். ஆமாம் ஆ நிறைய பண்ணேன். எப்போ பண்ணேன், மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்னேன், 8 பிளேட்டு ஸ்வெல்லிங்கோடு இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன். ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக, பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். தெரிஞ்சதா அது இல்லை இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வரட்டி வெட்டி பிடிச்சோம் இல்லையா, பண் டீசெண்டாக பண்ணோம், டீசெண்டாக பண்ணுமா? சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. தெரியுது என்ன, இல்லை அப்படி இல்லை, என்னென்னா மலேசியாவில் வந்து January 15th ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு, ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஐ திங்க் பை மே ஆரம்பித்தோன்றதுனால கொஞ்சம் வீக்கெண்ட்கள் அங்கே தெரியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு போக போக. சார் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ம் வாங்கலாம். சரி ஸ்டோரி வந்து நம்ம திமுக சார்ந்து தெரிஞ்சு சரிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்கள் உங்கள் முகத்தை காட்டிட்டு பேசலாமே, வாங்க வாங்க இங்கே வாங்க, இங்கே வந்து பேசலாம். அரசியல் அங்கங்க ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதில் நடந்துச்சு அதில் நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாரையும் பார்த்து அவங்கள தாக்குறதுக்காக இந்த படம் எடுக்கப்படல. முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம், அவேர்னஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அதெல்லாம் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை. ஏன் முடியும் முடியும் சார், நம்ம நினச்சா முடியும் சார், முடியும் சார், முடியும் சார், நினச்சா முடியும் சார். இல்லை சார், இல்லை சார், லாஜிக்காக முடியும் சார். ஒருத்தர் கஷ்டப்படணும், பர்மிஷன் இல்லாமலா, அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார். பட் அந்த காசை பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம், மேபி உடைக்கலாம். இந்த பாலத்தை கட்டியிருப்பான் அவன், கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம். அது வச்சிருக்கிறது சாத்தியமாக இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். இல்லை சார், அங்கங்கே சகஜம் தான் சார், நடக்கிறது தானே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம். இல்லை அப்படி பண்ணல சார், படத்தில் சார் நான் டேரக்டர், இல்லை நான் டேரக்டர் இல்லை, டேரக்டர் தான் முடிவு பதில் சொல்ல முடியும். இல்லை சார், நடக்கிறத காட்டலாங்க அவ்வளோ படத்தில், குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல. கண்டிப்பாக வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பாக. இல்லை நான் சொல்கிறேன்னே, இப்போ குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும். நம்மளை வந்து நல்லவனாக வந்து திடீர்னு கெட்டவனை மாற்றிடும், எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்க முதுகம் வெளியே வந்துடும். கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான், இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய கஷ்டங்கள் சொசைட்டியில் இருக்குன்றதெல்லாம் உண்மை தான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால், ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் எடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், வில்லன் ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும்போது அவனை குளோரிஃபை பண்ணி காட்டும்போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி சொல்லவே தப்புன்னு கீழே போட்டுப்போமே சார், புகைப்பிடித்தல் குடிசல்லாம் கெடு கெடுதல் இருக்கு சார். முதல்ல வாங்க வர படங்கள்ல உங்க ஹீரோயினை காமிக்கிறீங்களே பிடிக்கிற மாதிரி. தம்பி போன ப்ரெஸ் மீட்லேயே இல்லைப்பா, அப்படி சூழ்நிலை அப்படி அப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்தில். அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுச்சுன்றதுனால பண்ணோம். மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் குடிக்காதீங்க, குடின்றது அவ்வளோ நல்லது இல்லை ஆக்சுவலாக. நானே வந்து விட்டுட்டேன்,
போதுமா விஜய் ஆண்டனி குடியே விட்டார் இந்த டாபிக் போதுமா உங்களை இருக்கு சரி இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் அமைச்சிட்டார் சார் ஆக்சுவலாக மீசையோட அதான் இருக்கேன்னா தேங்க்யூ சார் இனிமேல் வச்சிடலாம் இப்போ அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டுருக்கு அதில் மீசை வச்சிருப்போம் நான் அதே மாதிரி எஸ் தம்பி வாங்கல என் ஃப்ரெண்ட்ல உங்கள் முகத்தை காட்ட ஆசைப்படுறேன் வாங்க வாங்கப்பா சமீபத்தில் இந்த சமீபத்தில் என்கவுண்டர் காண்டாயிடுகிறார் அண்ணன் என்கவுண்டர் இப்போ நடந்தது அது எல்லாமே கண்ணு தேடி போய் தான் இந்த படத்துலையும் கண்ணை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் அது அது அந்த மாடல் அந்த மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற இல்லை பெரிய பிரிட்ஜு சார் ஆக்சுவலாக சிஜியில் இந்த மாதிரி சின்னதாக தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகுது இப்போது ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே 5 crore ஆயிடுது இல்லையா 5 crore 10 crore ஆயிடுது அவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்னு 1000 தான் சார் கண்டிப்பாக சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் ஆமாம் சார் சார் அப்படிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கிறது நடக்கிறதே காமிச்சிருக்கோம் அவங்களோட இல்லை சார் அப்படி தானே சார் எப்போவுமே ஜென்ரலாக புரியல சார் சார் ஆ புதுசாக இருக்கா திராவிட கட்சின்னு புதுசு சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிறான்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இதுவரைக்கும் இல்லாத கட்சி தான் சார் புது கட்சி தானே ஆமாம் ஆமாம் தமிழ் படம்ன்றது தான் அதை பேர் வச்சுருக்கோம் சார் நம்ம தெலுங்கு படம் தான் பேர் வச்சுருக்கோம் ஆ இல்லை இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் இருக்க கட்சி கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சுருக்கோம் ஒரு படம் இல்லை எமன் பண்ணோம் எமனுக்கு அப்புறம் டேரெக்டாக இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆ ஆமாம் 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 சும்மா கதை இல்லை கோடியலூர்னு பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் தனசேகர் கூட சொன்ன அதாவது அரசியல் வர்ற ஐடியா இருக்கான்னு அது அது நீங்கள் டேரெக்டாக கேட்டிருங்களா அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக சார் ஒன்றும் இல்லை சார் ஹிட்லர் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியுங்களா சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார் தெரியுங்களா சார் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சார் அது ஆமாம் ஆமாம் சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம் அவர் வந்து தோல்வின்னா எது தோல்வின்னா சார் பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டார் ஹிட்லர் அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த இவர்னால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுதான் ஆக்சுவலாக அந்தளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொள்றதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சுருக்காரு டேரக்டர் இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலாக குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டார் ஆக்சுவலாக மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால வந்து கூப்பிட்டு இருந்தாருனால போயிட்டாரு அவங்கள மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேசுறாங்க தேங்க்யூ